ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். பொதுவாக சில மாடுகளுக்கு பால் தானாகவே தன்னுடைய காம்பிலிருந்து சொட்டும். அதுக்கான காரணங்கள் என்ன, அதை சரி செய்ய வேண்டிய வழிகள் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுடைய நண்பர் பிரசாந்த் அவருடைய மாட்டிலிருந்து பால் லீக் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் நம்ம சேனலில் இருக்க மற்ற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதுக்கான பிரச்சனையும் அதோடைய தீர்வை பற்றியும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மாட்டோட காம்பிலிருந்து தன்னால் பால் சொட்டுற பிரச்சனை நம்ம பெரும்பாலும் பார்க்குற ஒரு பிரச்சனை தான். பொதுவாக இந்த பிரச்சனை நம்ம வச்சிருக்கிற எல்லா மாடுகளுக்கும் வராது, ஏதோ ஒரு சில மாடுகளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற இந்த இமேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோல அடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, UDDER அப்படிங்கிறது தான் மாட்டோடைய மடி. TEAT டீட்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து மாட்டோடைய காம்பு. மாட்டோடைய காம்போடைய நுனிப்பகுதியை வந்து டீட் கேனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் பால் வரதுக்கான ஓபனிங் இருக்கும். மாட்டு காம்போடைய நுனிப்பகுதியை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல ஒரு தசை பகுதி இருக்கும். இந்த ஒரு சதை பகுதி தான் மாட்டோடைய காம்போடைய நுனி வாய்ப்பகுதி வந்து திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. இந்த சதை பகுதி சரியானபடி மூடாததுனால காம்புல இருந்து தன்னால பால் வெளியே வரும். பால் வெளியே வர மட்டும் இல்லாம இந்த நுனிப்பகுதி எப்பவும் திறந்து இருக்கிறதுனால இது வழியா கிருமிகள் உள்ள போய் மாட்டுக்கு ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிரும். இதனால மாடுகளுக்கு சுகாதார பிரச்சனையும் வரும். அதுவும் போக இது வழியா கிருமி உள்ள போறதுனால மாடுகளுக்கு மடிநோவு வரதுக்கும் காரணமா அமையும். மாட்டோட காம்புல இருந்து பால் தன்னால சொட்டுறதுக்கு இது மட்டுமே ஒரே காரணம் நம்மளால சொல்ல முடியாது. இதுவும் போக இன்னும் சில காரணங்களும் இருக்குது. ஒரு சில மாடுகளுக்கு பால் மடியில ஊறுற அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த மாடுகளுக்கும் இந்த பிரச்சனை வரும். பொதுவா பால் கறவை திறன் அதிகமா இருக்கிற மாடுன்னு சொல்லக்கூடிய இந்த HF வகை மாடுகள் இந்த பிரச்சனை ரொம்பவே பரவலா காணப்படுது. இரண்டாவது பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், டீட் கேனல்னு சொல்லக்கூடிய மாட்டோட காம்புல அந்த வாய்ப்பகுதிக்குள்ள இருக்கிற ஓட்டை வந்து கொஞ்சம் சீரமைப்பு சரியா இல்லாததனால அந்த பிரச்சனை வரும். அப்புறம் சில மாடுகளுக்கு காம்போடைய நீளம் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும். அப்படி இருக்கிற மாடுகளுக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் பரவலா அதிகமா தான் காணப்படுது. அடுத்தது மாடுகளுடைய ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ட்ரை பீரியட்னா ஒண்ணு இல்லைங்க, மாட்டோட கறவை திறன் முடிஞ்சு நம்ம பால் நிறுத்தும் இல்ல, அததான் ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் கறவை இல்லாத நாட்கள்ல மாடுகளுக்கு தேவையான தீவனம் நம்ம சரியா கொடுக்கலனாலும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மாடுகளுக்கு சத்து குறைபாடு இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மாட்டுல இருந்து தான் இப்ப நம்ம பால் கறக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை வந்து ரொம்பவே குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி மாடுகள் செனையா இருக்கும் போது நம்ம தீவனத்தை ரொம்பவே குறைச்சிட்டோம்னா மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியா போய் சேராததுனால அது கண்ணு போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பெரும்பாலும் வருது. மாடுகள் கண்ணு போடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து மாடுகளுடைய காம்புல இருந்து தன்னால சீம்பால் சொட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த பிரச்சனை தொடர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாடுகளுக்கு சத்து குறைபாடு அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரும். பெரும்பாலும் மாடுகளுக்கு பாஸ்பரஸ் சத்து குறைபாடு அதிகமா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாடுகள் இருக்கிற விட்டமின் சத்துக்கள்ல பார்த்தோம்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் ஹெச், இந்த நாலு விட்டமின் சத்துக்கள்ல மாடுகளுக்கு குறைபாடு இருந்தால் கூட இந்த பிரச்சனை சாதாரணமா வரும். இந்த மாதிரி விட்டமின் மினரல் சத்து குறைபாடு பிரச்சனையை நம்ம ரொம்பவே சுலபமா சரி செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம மாடுகளுக்கு மல்டி விட்டமின்ஸ் அப்படி இல்லைனா மினரல் மிக்சர் பவுடர் கொடுத்தோம்னா இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். மினரல் மிக்சர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, தாது உப்பு தான் மினரல் மிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி பிரைவேட்லேயும் கிடைக்கும். இந்த தாது உப்பை பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பவுடரை நம்ம மாடுகளுக்கு டெய்லியும் தண்ணி காட்டும் போது அந்த தண்ணியில் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலக்கி கொடுத்தோம்னாலே போதும். பொதுவாக இந்த தாது உப்புல மாடுகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற எல்லா சத்துக்கள் அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் அடக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த தாது உப்பை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இங்கே மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அடர் ஹெச் அப்படின்னு சொல்கிற ஒரு லிக்விடை பற்றி பார்க்கலாம். இந்த லிக்விட்லேயும் இங்கே கொடுத்துருக்கிற காம்போசிஷன் படி பார்க்கும்போது மாடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த அடர் ஹெச்ங்கிற லிக்விடை வந்து எந்தெந்த பிரச்சனைக்கு பொதுவாக நம்ம பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நான் ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா லீக்கி டீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. லீக்கி டீட்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது பால் வந்து மாட்டோடைய காம்புல இருந்து தன்னால சொட்டுறதை தான் லீக்கி டீட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த லிக்விட் எந்த அளவுக்கு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணுங்கிற டோசேஜ் அளவு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய மாடாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10 ml கொடுக்கலாம், அதுவே சின்ன சைஸ் கண்ணுக்குட்டியாக இருந்தால் 2.5 ml கொடுத்தாலே போதும். இந்த லிக்விடை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாது உப்பு கொடுக்குற மாதிரி இதையும் நம்ம தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த அடர்ஹச்சுங்கிற லிக்விடை வந்து உங்களுடைய வெட்டினரி டாக்டரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறத பெட்டர், நீங்களே போய் வாங்கி கொடுக்க வேணாம். அதே மாதிரி இந்த அடர்ஹச்சுங்கிற விட்டமின் மருந்து ஊசி வடிவத்திலையும் வருது, அதாவது ஊசி மருந்து மாதிரி சின்ன சைஸ் பாட்டில்லையும் வருது. இந்த மருந்தை எடுத்து ஊசி வடிவத்தில் நம்ம மாடுகளுக்கு ஊசி போடுற மூலியமாக கூட நம்ம இந்த மருந்தை நம்ம செலுத்தலாம். ஆனால் இதை கண்டிப்பாக உங்களுடைய வெட்டினரி டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டினரி டாக்டரை வச்சே இந்த ஊசியை போடுறது ரொம்பவே நல்லது. பொதுவாக இந்த மாதிரி மாடுகளுக்கு பால் அதிகமாக சொட்டுற மாடை வந்து அடிக்கடி பால் கறக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போலாம் பால் சொட்டுதோ அப்போலாம் மாடுகளில் போயிட்டு பால் கறக்கிறது நல்லது. நம்ம சைட்லேருந்து இந்த முயற்சியெலாம் எடுத்ததுக்கப்புறம் மாட்டோடைய காம்புலேருந்து பால் சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெட்டினரி டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தோம்னா இந்த பால் சொட்டுற பிரச்சனைக்கான முக்கிய காரணம் என்ன, அது போக இதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் என்னங்கிறத பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாத்தையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக வேறு ஏதாவது இதுக்கான தீர்வு இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.